நம்ம இங்க பாகமுகர்கள் கூட்டம் நடத்திட்டு இருக்கோம். யோசிச்சு பாருங்க, அதிமுகவுக்கோ பாஜகவுக்கோ இப்படிப்பட்ட கூட்டத்தில் அவங்க நடத்தினதே கிடையாது. ஏன்னா அவங்க பாகமுகர் நம்பிக்கையும் கிடையாது, எந்த நம்பிக்கையும் கிடையாது. என்னதான் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக அமர்ந்திருந்தாலும் ஒன்றை மட்டும் நீங்கள் யோசிச்சு பார்க்கணும், அவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் கிடையாது. இன்னொன்று, நம்ம தலைவர் அவர்கள் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஒரு செல்ல பட்ட பேரை வச்சிருக்கிறாங்க. திரு எடுமே எடப்பாடி பழனிசாமி கிடையாது, அவர் பேர் பாதம் தாங்கி பழனிசாமின்னு பேர் வச்சிருக்கிறாங்க. அதுக்கு காரணம் என்னன்னு உங்களுக்கு தெரியும், தாங்காத பாதம் கிடையாது. அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் வெறும் பாதம் தான். எப்படி முதலமைச்சர் ஆனார், கொடநாட்டில் கொண்டு போய் எல்லா சட்டமன்ற உறுப்பினரையும் அடைச்சி வச்சு டேபிள் சேருக்கு அடியில் பூந்து போய் சசிகலா அம்மாவோட காலை பிடிச்சி முதலமைச்சர் ஆனவர் தான் திரு பாதம் தாங்கி பழனிசாமி. கடைசியில் அந்த அம்மா காலையை வாரி விட்டார், கட்சியை விட்டு நீக்கினார். கூட இருந்த ஓ பன்னீர்செல்வம் அவர் காலையும் வாரி விட்டார். இப்போ திரு அமித்ஷா அவர்கள் திரு மோடி அவருடைய காலை பிடிச்சிக்கிட்டு இருக்கிறார். அதனால தான் நம்முடைய தலைவர் அவர்கள் அவரை பாதம் தாங்கி பழனிசாமி என்று கூறுகிறார்கள். அதே மாதிரி தான் பாஜக என்னதான் ஒன்றிய அரசு ஆட்சி பொறுப்பில் இருந்தாலும் பல மாநிலங்களில் அவர்களால் மக்கள் ஆதரவை பெற முடியவில்லை. ஏதாவது நல்லது செஞ்சிருந்தால் மக்கள் ஆதரவை பெற முடியும். பாஜகவுடைய ஒரே சாதனை, 9 ஆண்டுகால சாதனை, சமீபத்தில் 2 மாதங்களுக்கு முன்பு சிஏஜி அறிக்கை, கண்ட்ரோலர் ஆஃப் ஆடிட் ஜெனரல் ஆஃப் இந்தியா, அந்த அறிக்கையில் புட்டு புட்டு வச்சுட்டாங்க. 9 வருஷத்தில் 7.5 லட்சம் கோடி ரூபாய் பணத்தை காணும், ஊழல் செஞ்சுருக்கிறாங்க. இதை நான் சொல்லலை, சிஏஜி ரிப்போர்ட். இந்த சிஏஜி என்ற அமைப்பு மத்திய ஒன்றிய மாநில அரசுகளுடைய செலவினங்களை தணிக்கை செய்வது, ஆடிட் செய்வது தான் அவங்களோட வேலை. சொல்லிட்டாங்க 7.5 லட்சம் கோடி ரூபாய்க்கு கணக்கு இல்லை, பணம் எங்கே போச்சுன்னு தெரியல. துவாரகா சாலைன்னு ஒரு திட்டம், இந்த திட்டத்தில் 1 கிலோமீட்டர் ரோடு போடுறதுக்கு சாலை போடுறதுக்கு எவ்வளோ தெரியுமா செலவு கணக்கு காமிச்சிருக்கிறாங்க, 250 கோடி ரூபாய். 1 கிலோமீட்டர் ரோடு போடுறதுக்கு 250 கிலோமீட்டர். அதேபோல் ஆயுஷ்மான் பாரத் அப்படின்னு ஒரு திட்டம், இறந்து போன 88,000 பேருக்கு மருத்துவ காப்பீடு திட்டம், மெடிக்கல் இன்சூரன்ஸ், இறந்து போனவனுக்கு மெடிக்கல் இன்சூரன்ஸ். இதையெல்லாம் நம்முடைய தலைவர்கள் ஆதாரத்தோடு புட்டு புட்டு வச்சாரு, இதற்கெல்லாம் எந்த பதிலும் கிடையாது. இப்போ சமீபத்தில் அந்த சிஏஜி ரிப்போர்ட்டை தயாரித்த அத்தனை அதிகாரிகளும் கூண்டோடு மாற்றம் செஞ்சிருக்கிறது ஒன்றிய பாஜக அரசு. இது ஒரு பருமக்க நம்முடைய ஒன்றிய பிரதமர் மோடி அவர்கள் எங்கு போனாலும், இந்தியாவுடைய எந்த மாநிலத்துக்கு போனாலும், மத்திய பிரதேசத்துக்கு போனாலும் நம்மளை பற்றி தான் அவர் பேசு. எப்பவுமே நம்முடைய தலைவரை பற்றியும் திமுக பற்றி தான் மோடி நினச்சிக்கிட்டே இருப்பார். அவர் என்ன சொல்கிறாரு, எங்கே போனாலும் மத்திய பிரதேசத்தில் போய் பிரச்சாரத்தில் பேசுகிறாரு, திமுகவுக்கு வாக்களித்தா வாழ்கிறது ஒரே குடும்பம், அது கலைஞர் குடும்பம் தான் அப்படின்றார். ஆமாம், நம்முடைய தலைவர் சொன்னார், ஆமாம், திமுகவுக்கு வாக்களித்தா வாழ்கிறது ஒரே குடும்பம் தான், ஒட்டுமொத்த தமிழ்நாடுமே நம்முடைய கலைஞருடைய குடும்பம் தான். நான் கேட்குறேன், நீங்கள் ஆட்சிக்கு வந்து 9 வருஷம் ஆச்சு, நீங்கள் என்னத்தை செஞ்சு கிழிச்சிங்க? எங்கள் தலைவர் தேர்தல் வாக்குறுதி சொன்னார், மகளிருக்கு மாதம் 1000 ரூபாய் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் தருவேன்னு சொன்னார். 2 மாசமா கொடுத்தாச்சு, நீங்க சொன்ன 15 லட்சம் என்னாச்சு? தேர்தல் வாக்குறுதி கொடுத்த ஒரு வாக்குறுதி கூட செய்யல. உங்களால் வாழ்ந்தது ஒன்றிய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களே, நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், உங்களால் இந்தியாவிலே வாழ்ந்த ஒரே குடும்பம் யார் குடும்பம்னா உங்களுடைய மிக மிக நெருங்கிய நண்பர் திரு அதானியோட குடும்பம் தான். அனைத்து பொதுத்துறையும் தூக்கி அதானிட்ட கொடுத்துட்டார். அதானி ஏர்போர்ட் வந்துருச்சு, அதானி ரயில்வேஸ் வந்துருச்சு, அதானி ரோடு, அதானி துறைமுகம் போர்ட்டு, அதானி ஸ்டேடியம், அதானி மின்சாரம், இப்படி அனைத்தையும் தூக்கி அதானிட்ட கொடுத்தது மட்டும்தான் உங்களுடைய ஆட்சி சாதனை. அமெரிக்காவிலிருந்து ஒரு நிறுவனம், ஹிண்டன்பர்க் அப்படின்னு ஒரு நிறுவனம், சமீபத்தில் அவங்க ஒரு ஆய்வு அறிக்கை வெளியிட்டாங்க, எப்படி இப்படி ஒரு நிறுவனம், ஒரு தனியார் நிறுவனம், இந்த 8 வருடங்களில் இவ்வளோ பெரிய வளர்ச்சி, உலக பணக்காரர் பட்டியலில் திரு அதானி அவர்கள் 2வது இடம், இதில் ஏதோ ஒரு முறைகேடு இருக்குன்னு ஹிண்டன்பர்க் அப்படின்னு ஒரு நிறுவனம் ஆய்வு அறிக்கை வெளியிட்டாங்க. அதை நம்முடைய சகோதரர் ராகுல் காந்தி அவர்கள் நாடாளுமன்றத்தில் கேள்வி எழுப்புறாங்க, நம்முடைய கழக உறுப்பினர்கள்லாம் நாடாளுமன்றத்தில் கேள்வி எழுப்புறாங்க, இதுவரைக்கும் பதில் கிடையாது. அதே போல் இங்கே நடப்பது, ஒன்றிய அரசு நடத்துவது மக்களுக்கான ஆட்சி கிடையாது, கார்பரேட்களுக்கான ஆட்சி. கார்பரேட் வாராக்கடன் 25 லட்சம் கோடி தள்ளுபடி செய்துள்ளார் திரு மோடி அவர்கள். இந்த 9 ஆண்டுகளில் தமிழ்நாட்டுடைய வரிப்பணம் நம்ம கொடுத்தது, ஒன்றிய அரசுக்கு தமிழ்நாடு கொடுத்தது 5 லட்சம் கோடி, ஆனால் ஒன்றிய அரசு தமிழ்நாட்டுக்கு கொடுத்தது வெறும் 2 லட்சம் கோடி. ஆனால் உத்தரப்பிரதேச மாநிலம் அவங்க வரியாக கொடுத்தது 3 லட்சம் கோடி, ஒன்றிய அரசு அந்த மாநிலத்துக்கு திருப்பி கொடுத்தது 9 லட்சம் கோடி.
எப்படி ஒவ்வொரு மாநிலமும் பாஜக இல்லாத மாநிலம்லாம் ஒன்றிய அரசு பழி வாங்கி கொண்டிருக்கிறது. நான் இப்ப சொல்றேன், உங்களுடைய கூட்டணி, நீங்க ஐடி இடியோட கூட்டணி வச்சிருக்கிறீங்க. இப்போது கூட நம்முடைய அமைச்சர் அண்ணன் ஏகாவலன் இல்லத்தில் நிறுவனங்களில் 2 நாட்களாக ஐடி சோதனை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், ஒன்றிய பிரதமர் திரு மோடி அவர்களே, நாங்கள் மோடியை பார்த்தும் பயப்பட மாட்டோம், இடியை பார்த்தும் பயப்பட மாட்டோம். இன்னும் பெருமையாக சொல்கிறேன், உங்களை பார்த்து எங்களுடைய முன்னணி தலைவர்களில் எங்களுடைய கழகத்துடைய கிளை செயலாளர் கூட பயப்பட மாட்டான்.